பொதுவா விசேஷம்னாலே கிரிக்கு போங்க. உங்க வீட்டுல விசேஷமா? கிரிக்கு போங்க. விசேஷமா ஏதாவது நடக்கணும்னாலும் கிரிக்கு தான் போகணும். கிரி, இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு. செப்பரும் கையிலை சிலம்படி சிந்தை சென்று உறும் ஆதலால் மெய்ப்புறத்தில் உரு பழிந்து பின் மெல்ல உந்து முயற்சியும் தப்புற செயல் இன்றி அந்நெறி தங்கினார் தமிழ் ஆளியார். தமிழை ஆளக்கூடியவர் நாவுக்கரசர் இல்லையா? தமிழ் ஆளியார்னு சொல்றார் சேக்கிழார் அவரை. என்ன பண்ணின? மெய்ப்புறத்தில் உருப்பழிந்து கைலாயமலைக்கு சென்றால் சிவ சிந்தனை அது ஒண்ணுதான் அங்க நெஞ்சும், அங்கே சரீரம் இருக்காது. இவர்களெல்லாம் திருக்கைலாய யாத்திரை செய்து வந்தவர்கள் யாரும் பேருக்கு முன்னாடி கைலாய யாத்திரை செய்தவர்ன்றோ இல்ல கைலை மாமணியின் மரணம் யாரும் போட்டுக்கல. பணம் இருக்குன்னா இன்னைக்கு எல்லாம் போய் கைலாயமலைன்னு தரிசனம் பண்ணிட்டு வரோம். அதுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாக படும் காற்று அந்த படாடோகம் எல்லாம் எதுல சேர்த்தின்னு தெரியல. ஒரு ஜென்மாவிலே நம்மையும் கூட்டி கொண்டு போய் திருக்கைலாயமலையின் தரிசனம் காட்டினானேன்னு அதுக்கப்புறம் இங்கே இருந்து பேச முடியும்? இவர் அப்படி இருக்கக்கூடிய அங்கே போனால் சிவ சித்தம் தான். சித்தம் எல்லாம் சிவமாக விளங்கக்கூடியது, பார்க்கும் திசையெல்லாம் சிவமாக விளங்கக்கூடியது. அடுத்து திருவையாறுல பாட போறார். திருக்கைலாய காட்சியை கண்ட பிறகு சிவத்தையும் சக்தியையும் தவிர்த்து வேறு எதுவுமே யார் கண்ணுக்கும் தெரிய முடியாது. அது கைலாய காட்சியை காண்பது. அப்படி இவர் சிந்தை மட்டும்தான் அங்க மிஞ்ச போறது, அதுல சிவம் இருக்க போறது, உடம்ப வச்சு என்ன பண்ண போறோம்னு அத்தனையும் கழித்து கொண்டே வந்தார். மெய்ப்புறத்தின் உறுப்பு அழிந்து பின் மெல்ல உந்து முயற்சியும் தப்புற செயல் நின்றி அந்நெறி தங்கினார் தமிழ் ஆழியார். உடல் இவ்வளவுதான் உழைக்கும், அதற்கு மேல் இல்லை. போய் அந்த இடத்துல நின்றுட்டார். இதற்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு செய்யறதுக்கு எதுவும் இல்லை, பிராணி இல்லை, சக்தி இல்லை. அப்படியே விட்டாச்சு, அவ்வளவுதான். அண்ண தன்மையர் கைலையை அணைவதற்கு அருளார் மண்ணும் தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்து நல்நெடும் புனல் தடமும் ஒன்றுடன் குழு நடந்தார் பன்னகம் புனை பரமர் ஓர் முனிவர் ஆம்படியால் பார்த்தார் பார்வதி பரமேஸ்வரால். பரமேஸ்வரர் போறோம், இதுக்கு மேல அவர்கிட்ட என்ன இருக்கு? உடல் இருந்தது, இந்த உடலின் பேரில் இருந்த ஆர்வத்தை எல்லாம் கழித்து அதனுடைய நிலையிலே அதை ஒண்ணுமில்லாமல் செய்து உட்காத்தி வச்சாச்சு. இதற்கு மேல அவருக்கு எந்த விதத்திலும் திராணி இல்லை நகர்றதுக்கு. ஆனை மட்டும் பார்த்தி போற இடத்த வந்து நிறுத்தி இருக்கார் உடம்ப. இதற்கு மேல அவருக்கு சோதனை தேவையில்லை, அவருக்கு அனுகிரகம் செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்ற சங்கல்பத்தோடு பரமேஸ்வரன் புறப்பட்டு வருகிறார். அன்ன தன்மையர் கைலையை அணைவதற்கு இவர் எப்படி கைலாய தரிசனம் செய்ய முடியும்? அருளார் மண்ணும் தீம் தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த நல்லெடும் புனல் தடமும் ஒன்றுடன் கொடு நடந்தார். இவருக்கு திருக்கைலாய தரிசனத்தை இந்த இடத்தில் காண்பிக்க போவது இல்லை. தமிழ் வழங்கும் தென் திசையிலே ஒரு திருத்தலத்தை தேர்ந்தெடுத்து இங்கிருந்து அவரை அங்கே அனுப்பி அந்த இடத்திலே திருக்கைலாய தரிசனத்தை காட்டி கொடுக்க வேண்டும் என்று பரமேஸ்வரனுக்கு ஒரு விசித்திரமான சங்கல்பம். தென்னாடுடையவர் இவர் தானே, அதனால இங்கே இருப்பதும் கைலாயம் தான், இங்கே காட்சி கொடுப்பதும் திருக்கைலாய காட்சி தான், இங்கே இருப்பதும் கைலாய வாசம் தான் என்பதை காட்டி கொடுக்க வேண்டி சுவாமி இப்படி ஒரு சங்கல்பம். நல்நெடும் புனல் தடமும் ஒன்றுடன் கொடு நடந்தார். அந்த க்ஷணம் அவர் சங்கல்பத்தாலே அப்பர் பெருமான் எந்த இடத்தில் அசைவற்று விழுந்து கிடந்தாரோ அங்கே ஒரு தடத்தை, ஒரு தடாகத்தை ஏற்படுத்தி புனல் தடம் நீர் வழியே இவரை தென் திசைக்கு அனுப்ப வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு ஒரு புனல் தடத்தை ஏற்படுத்தி உடன்கொடு நடந்தார். நல்லெடும் புனல் தடம் ஒன்று உடன்கொடு நடந்தார் பன்னகம் புனை பரமர் ஓர் முனிவர் ஆம்படியால். இவர் நடந்தார்னா கூடவே ஒரு புனலும் நடக்கும், தலையிலே ஜடாமுடியிலே தாங்கி இருக்கும் கங்கை. அது அந்த புனல் நடத்தோடு புனல் காட்டிய வழியோடு இவரும் சேர்ந்து நடந்து வந்து பன்னகம் புனை பரமர் ஓர் முனிவராம்படியால் ஒரு ரிஷியினுடைய கோலத்திலே, ஒரு முனியினுடைய கோலத்திலே வந்து அப்பர் பெருமான் விழுந்து கிடந்த இடத்திற்கு வருகிறார். வந்து மற்றவர் மருங்குற அணைந்து நேர் நின்று நொந்து நோக்கி மற்றவர் எதிர் நோக்கிட நுவல்வார் சிந்தி இவ்வுறுப்பழிந்திட வருந்திய திறத்தால் இந்த வெண்கடத்தி எய்தியது என் என இசைந்தார். வந்தவர் அப்பர் பெருமான் இடத்தை பேச்சு கொடுக்கிறார். வந்து மற்றவர் மருங்குற அணைந்து உடல் பலமெல்லாம் இழந்து ஒருவர் அப்படிங்க சுருண்டு விழுந்து கிடக்கிறார். அவரை சென்று அணைந்தபடியே அவர் இருக்கும் இடத்திற்கு வந்து அங்கே அணைந்து நின்றவர் நேர் நின்று நொந்து நோக்கி பி கீழ் அப்படி கண் பார்வை கீழே போக கண்ணிலேயே ஒரு காருண்யத்தோட நொந்து நோக்கினாராம். அடடா அப்படிங்கிற மாதிரி, என்ன நிலை இது? யார் இவர்? இந்த காட்டிற்கு நடுவே இவர் எங்கிருந்து வந்தார்? உடலெல்லாம் இப்படி சுருங்கி இருந்த பலமெல்லாம் வடிந்த நிலையிலே இருக்கிறாரே. நோக்கி மற்றவர் எதிர் நோக்கிட அப்பர் பெருமானும் அவரை எதிர்நோக்க நுவல்வா சிந்தி இவ்வுரு பழிந்திட வருந்திய திறத்தால் இந்த வெண்கடந்து எய்தியது என்கென இசைந்தார். அடியாரே, உடலில் உள்ள பலமெல்லாம் தேய்ந்து போகும்படியாய், இரத்தமாமிசம் எல்லாம் இல்லாமல் போகும்படியாய், எலும்பு மட்டுமே மிஞ்சக்கூடிய அளவில் உடல் தசைகளை கொண்டு தேய்த்து தேய்த்து இந்த நிலையிலே இங்கே வந்து சேர்ந்திருப்பது, இவ்வளவு கொடுமையான ஒரு கானகத்தை கடந்து வந்திருப்பது என்கென இசைந்தார். இந்த இடத்திலே வெம் கடத்து எய்தியதும்பாங்க, பெரிய காடு, நல்ல வெம்மையான காடு, அதன் பிறகு குளிர் பிரதேசம், இதையெல்லாம் தாண்டி வருதல். கிட்டத்தட்ட இந்த
அப்பர்பெருமான் கைகொண்ட அந்த கைலாய யாத்திரையை நாம் தினப்படி இந்த லோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையைத்தான் சொல்லுவது. ரொம்ப சௌக்கியமாக இருப்பது போல நினைத்து கொண்டு ஒரு ரொம்ப குரூரமான ஒரு தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய நிலை அத்தனை கஷ்டமானது. வைஷ்ணவ பரம்பரையிலே சில ஸ்தோத்திர கிரந்தங்களிலே சம்சாரமாகிற இந்த பெரும் கடல் எப்படிப்பட்டதுன்னா கோரமானதுங்கிறாங்க. எதனாலே என்ன, தினம் தினம் புதுசாக ஏதானோ ஒரு சிரமத்தை கொண்டு வந்துட்டே இருக்கும். சம்சாரம் சாகரம் கோரம் அனந்தம் கிளேசபாஜனம்னு சொல்றது. புதிது புதிதாக ஒரு கிளேசம் மன கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்குமா, மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும்படியான ஒரு நிலை. இதில் இருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை சந்தோஷம்னு நினைத்து கொண்டு, இது போராது இன்னும் வேண்டும் வேண்டும் வேண்டும்னு சொல்லி இன்பத்தை சேர்ப்பதாக நினைத்து கொண்டு இன்னும் பல துன்பங்களை சேர்த்து கொண்டு ஒரு நிலையிலே வாழ்ந்து வருகிறோம். அது அந்த அந்த கஷ்ட ஜீவனத்தை அதிலிருந்து கடந்து வந்ததை உடல் அந்த நிலையிலே படக்கூடிய அந்த துன்பம் இதெல்லாம் சேர்த்து தான் சொல்றார். ஆனால் இங்கே இருக்கும் பொழுது ஆன்மாவிற்கு மகிழ்ச்சி எது தரும்னா சிவசிந்தனை தரும். அப்பர்பெருமான் இவ்வளவு தூரம் உடலை வருத்தி கொண்டாலும் அதை ஒரு கஷ்டமாக அவர் பார்க்கல. ஏதோ ஒரு நிலையிலே உடைந்திருந்தார்னு வச்சுப்போம், எதுக்கு இத்தனை கஷ்டப்பட்டு? தென்னாட்டில் இல்லாத திருத்தலங்களா, சௌக்கியமா தங்கி தரிசனம் பண்ணலாம், எத்தனையோ மடங்கள் இருக்கு, போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம், எதற்கு இத்தனை கஷ்டப்பட்டுக்கணும்னு ஒரு நினைப்பு அவருக்கு வந்திருந்தால் ஒருவேளை கைலாய யாத்திரை இது உடம்ப வருத்தி கொண்டு நினைத்திருப்பார். ஆனால் அப்படி செய்யலை. ஏனால் ஆன்மா அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கு. அதுபோல இங்கே இருக்கும் தனையும் இந்த கஷ்டத்திலே இருந்து கொண்டு இருந்தாலும், இதை கஷ்டமாக உணராமலே இருந்தாலும் சரி, ஆனா இருப்பதனமோ கஷ்டத்துல தான். வெந்தழல் சுடக்கூடிய நிலையிலே இந்த உலகிலே இப்படி கஷ்டப்பட்டு இந்த சம்சாரத்திலே இருந்து கொண்டு இருந்தாலும், சித்தமானது அது சிவசித்தமாக இருந்து சிவபெருமானை சிந்தனையிலே கொண்டு திருக்கைலாய மலையை சிந்தனையிலே கொண்டு அது ஆனந்தமான ஒரு வழியிலே செல்வதாக நினைத்து கொண்டு இந்த சிரமத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு செல்ல வேண்டியது. இது உயிர்களுக்கான நிலை. அப்படி அப்பர் பெருமான் கைகொண்ட இந்த கைலாய யாத்திரை என்பது உயிர்கள் இந்த உலகிலே இருந்து கொண்டு ஜீவனம் செய்யும் அந்த நிலையைத்தான் குறிப்பது. இங்கு இருக்கும் போதே சௌக்கியம் எப்படி அனுபவிக்கிறதுனா, அவர் காட்டி கொடுத்தபடியே உடல் இருப்பது இறைவனுடைய தொண்டிற்காக, மாணவர்களுடைய அவனுடைய படைப்பிலே இருக்கக்கூடிய மற்ற உயிர்களின் தொண்டிற்காக என்ற நிலையிலே காலத்தை கழிப்பது. இப்போ உடனே அப்படி எல்லாருக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு விதிச்சுட்டா அத்தனை பேரும் போய் சேவை தான் செய்யணுமா? எல்லாரும் போயிட்டு நாளையிலிருந்து ஏதானோ ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்ந்து விடலாமா? இல்லை எங்கேயான மனிதர்களுக்கு ஏதான முடியாதவர்கள் இருக்கும் இடத்திற்கு போயிட்டு அவர்களுக்கு தொண்டு செய்வது, இது மட்டும் தானா? நிச்சயமாக இல்லை. விதிச்சபடி செய்ய வேண்டிய தர்மத்தை அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் செய்து கொள்ளாமல் அதிலே விதிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே நின்று அதை செய்வது மற்ற உயிர்களுக்கு செய்யும் தொண்டா? வங்கியிலே பணிபுரிகிறார் உயிர்களுக்கு என்ன அங்க தொண்டு இருக்க முடியும்னா, வரும் பத்து ஒரு நாளைக்கு 100 பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கான முறையிலே செய்து கொடுத்தால், நம் உடலில் இருக்கக்கூடிய சிரமத்தை பார்க்காமல் செய்து கொடுத்தால், இல்லை மருத்துவராக ஒருவர் இருக்கலாம், அவருக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிறதுன்னா வருபவருக்கு வியாதியை சுத்தம் பண்ணி கொடுக்க வேண்டியது, அதிலே எதுவும் சிரமத்தை இன்னும் அதிகப்படுத்தாத விதமாக தெரிந்தே தவறு செய்யாமல், ஏன்னா எதிர்க்க இருப்பவருக்கு அந்த மருத்துவத்தினுடைய சூக்ஷமம் எல்லாம் தெரியாது, நம்பி வந்திருக்கிறார்கள், அவர் நம்பிக்கைக்கு ஒரு பங்கம் வராத அளவிலே அவருக்கு ஔஷதங்களை கொடுத்து அவருடைய வியாதி சுஸ்தி செய்வது, எந்த நிலையில் எடுத்துக்கொண்டாலும் செய்யும் தொழில் அதற்கு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மம் என்னவோ அந்த தர்மத்திலிருந்து பிறழாமல் அந்த தர்மத்தை அழிக்கும்படியாக மற்றவர்கள் பார்க்கவில்லை என்ற எண்ணத்திலே அங்கே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு லாபங்கிற அளவிலே அடித்து பிடுங்காத நிலையிலே செய்யப்படுவது அத்தனையும் தொண்டாகத்தான் கொள்ளப்படும். இப்படி ஒரு இன்டர்டிபெண்டன்சி இருந்து கொண்டுதான் இருக்கும் உயிர்களுக்கு நடுவே. நான் செய்யும் உத்தியோகம் எதுவோ அதுக்கு நான் சரியா இருந்து இருக்கணும், அதனாலே பயனாளி ஒருவன் இருப்பான், நாளைக்கு அவன் போய் அவன் ஒரு இடத்துல ஒரு தொழிலை செய்வான், அவனுக்கு சில பேர் பயனாளிகளாக இருப்பார்கள், இவன் சரியா செஞ்சானா அவர்களுக்கு பயன், இது இப்படி இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். அந்த நிலையிலே இருந்து கொண்டு தர்மத்தை காப்பது, இது சிவசிந்தனத்தோடு இருப்பதற்கு தான். இதிலிருந்து மாறாமல் இருப்பதற்கு தர்ம காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது, முடிந்த அளவிலே நல்லது செய்வது, சிவாலய தரிசனம் செய்வது, சிவபூஜை செய்வது, மந்திரோபதேசம் பெற்றுக்கொண்டு மந்திரங்களை ஜபம் செய்வது, இதெல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தி தர்மம் எதுங்கிறதையே ஆராய்ந்து அதிலே மனதை லயிக்க செய்யக்கூடிய விஷயங்கள். அதை கைகொண்டு அதன் மூலமாக தர்மத்தை அறிந்து தர்மத்தின் படியில் சென்று செய்யும் காரியத்தை அதில் எதுவும் தார்மீக மார்க்கத்திற்கு ஒரு பங்கம் வராமல் செய்து காலத்தை கழிப்பது. இதை ஒவ்வொருவரும் செய்ய ஆரம்பிச்சுட்டா தர்மம் தழைத்தோங்கியதுன்னு சொல்லலாம். சிவபெருமான் ரிஷியாக வந்து பரமே நாவுக்கரசருக்கு அனுகிரகம் செய்யணும்னு வந்தாயிட்டு, அதனால வந்த இடத்துல இதுதான் பதில்ங்கிறார். பரமேஸ்வரன் கோயில் கொண்டு உமையமிகையோடு சேர்ந்து ரத்னசிம்ஹாசனத்திலே அமர்ந்து காட்சி தரும் அந்த திருக்கைலாய காட்சியை நான் காண வேண்டும், இடபாடுடராக அவன் காட்சி தரும் அந்த கோலத்தை நான் பார்க்க வேண்டும் திருக்கைலாய மலையிலே, அதற்காக வேண்டி இப்படி வந்து நிற்கிறேன்னு சொன்னார். இந்த இடத்துல சேக்கிழாருடைய சொல் அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டு கும்பிட விருப்புடும் காதலின் அடைந்தேன். இந்த நிலையிலே ஏன் இருக்கிறீர்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா என்ன,
திருக்கைலா யாத்திரை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப சிரமம் ஆயிடுத்து, உடம்பெல்லாம் பட்டு போச்சு, அதனால இப்படி குத்தூரும் கொலையுரமா கிடக்கிறேன்னு பதில் அம்மா சொல்லியிருப்போம். ஆனால் அப்பர் பெருமான் இந்த இடத்திலே மறுவொரு முறை உடம்பை லட்சியம் செய்யவில்லை, உடல்படும் துன்பத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்லவில்லை, மாறாக விருப்படும் காதலின் அடைந்தேன், அவனை காண வேண்டிய ஆசையினாலே வந்து கிடக்கிறேன் வந்திருக்கிறேன் சொல்லி பாடுறார். கொண்டு என் குறிப்பு இது முனியே என கூற, ஆங்கு மற்றவர் துணிவறிந்து அவர்தமை அறிய நீங்கு மாதவர் விசும்பிடை கறந்து நீள் மொழியால். இவருடைய திடம் என்னன்னு புரிஞ்சிட்டு, ஏன்னா இதுல இன்னும் சில பாடல்கள்லாம் இருக்கு, இவ்வளவெல்லாம் எதுக்கு சிரமப்பட்டு இருக்கீர், கைலாய யாத்திரை தேவர்களும் செய்ய அஞ்சுவது, எத்தனையோ கல்ப கோடி காலங்களுக்கு தபஸ் செய்த ரிஷிகள் எல்லாம் செல்ல அஞ்சுவது, திருமால் முதலான தேவர்கள் எல்லாம் செல்ல அஞ்சுவது, ஒரு மனிதராக இருந்து நீர் செய்யலாமா, இதற்கு மேலே சிரமப்படாதீர்கள், உடலை வருத்தி கொள்ள வேண்டாம், நீங்கள் புறப்பட்டு உங்கள் ஊர் எதுவும் அங்கே போய் சேருங்கள்னு எல்லாம் சொல்லி பார்க்கிறார். ஆனால் அவனுடைய அந்த கைலாய இருப்பை காணாமல், இந்த உடல் எனக்கு தேவையில்லை, இன்னும் இந்த உடலில் நாளைக்கு விடிந்த பின் கொஞ்சம் சக்தி இருந்தால் அதையும் தேய்த்து கொண்டு நடப்பேன், உருண்டான போறேன், எவ்வளவு தூரம் போக முடியுதோ போறேன், இல்லையா அங்கே பிராணத்தியாகம் செய்கிறேன் சங்கல்பம், அவ்வளவு திருட சித்தம் அப்பர் பெருமானுக்கு. பார்த்தார் ஆங்கு மற்றவர் துணிவறிந்து அவர்தமை அறிய நீங்கு மாதவர் விசும்பிடை கறந்து நீள் மொழியால் ஓங்கு நாவினு கரசனே எழுந்திர் என்று உரைப்ப. எவ்வளவோ சொல்லி பார்த்தார், நிறைய சம்பாதம் நடக்கிறது, ஒரு அஞ்சாறு பாடல்கள் நறுவு வருது. அந்த சம்பாதத்தில் எல்லாம் அப்பர் பெருமானுடைய திருட சித்தம் என்னங்கிறத புரிந்து கொண்ட பரமேஸ்வரன் இதற்கு பின்பு இவரை சோதிக்க கூடாதுன்னு சொல்லி ரிஷியாக வந்தவர் ஒரு க்ஷணம் மறைந்தார். வானிலே விசும்பிடை கறந்த நீள்மொழியால் ஒரு பெரிய அசரீரியா கேட்கிறது, சரீரம் இல்ல குரல் மட்டும் ஒலி எழுப்புகிறது. ஓங்கு நாவினுக்கு அரசனே, நாவினுக்கு அரையனே, என்ன இவர் சொன்ன சொல்லெல்லாம் அப்படியானது, தான் கஷ்டப்பட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லல, அந்த சம்பாதத்தில் கூட இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்தேனே பரமேஸ்வரனுக்கு என் பேர்ல கருணை இல்லையா, நாம நினைப்போம் அவ்வளவு சௌக்கியத்தையும் பார்த்து கொண்டு 12:30 கோவில் சாத்திர நேரத்துக்கு போவோம், ஏன்னா அப்ப கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சது. அந்த நிமிஷத்துக்கு அர்ச்சகர் அவர் காரியத்தை முடிச்சு நேரத்துக்கு திரையை போட்டிருப்பார், கோவிலை பூட்ட போவார், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கும், 5 நிமிஷம் தரிசனம் பண்ணிட்டு போறோம், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோமே சாமிக்கு நம்ம பேர்ல கருணை இல்லையா, என்ன கஷ்டப்பட்டோம், ஒன்றும் இல்லை, 1.5 மணி நேரம் கார்ல பிரயாணம் பண்ணி போயிருப்போம், இந்த கஷ்டத்திற்கு சுவாமி கருணை வேற செய்யணும்னு எதிர்பார்ப்போம், இந்த எண்ணம் எல்லாம் இங்கே இல்லை, அந்த திருடச்சித்தம் இருந்தது, அதற்காக உடனடியாக அனுகிரகம் கிடைக்கிறது, ஓங்கு நாவின கரசனே எழுந்திருந்த போறோம், இதற்கு மேலே உன்னை சோதிக்க விரும்பல, எழுந்திரி என்று உரைப்ப, தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார். எழுந்திருன்னு அவர் சொன்னார், உடலில் எங்க பலம் இருக்கு, எழுந்து நிக்கிற அளவுக்கு பலம் இருந்தா அவர் ஓடியான கைலா யாத்திரை செய்திருக்க மாட்டாரா, ஆனால் பரமேஸ்வரனுடைய ஆக்ஞை அது, அவன் ஆக்ஞைக்கு உடம்பெல்லாம் கட்டுப்படும், உடலில் உள்ள அணுக்கள் எல்லாம் கட்டுப்படணும், இந்த க்ஷணம் இவன் எழுந்து நிக்கணும்னா பிணம் கூட உயிர் பெற்று எழுந்திருக்கும் இல்லையா, அதுபோல இங்கே அப்பர் பெருமான் உடனடியாக உடலிலே அவருக்கு தேய்ந்த உடல் உறுப்புகள் எல்லாம் உருப்பெற்று தேஜோமயமாய் திகழ எழுந்து நின்றார். தீங்கு நீக்கிய யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார், அத்தனை நாடும் அவர் உடலிலே இருந்த கண்மாவெல்லாம் தீர்ந்தது. இதிலே மூவர் முதலிகளை பொறுத்தவரையில் ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயது பிள்ளையாக இருந்த பொழுது உமையம்மை தன்னுடைய மார்பு பாலை கொடுத்து அங்கேயே தடுத்தாட்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டவர் சிவனை தமிழால் பாடும்படியாக செய்தார், 3 வயது குழந்தைக்கு அனுகிரகம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருமண பருவத்திலே அவரை தடுத்தாட்கொண்டார், திருமணத்தை தடுத்து அங்கே அவருக்கு அனுகிரகம் செய்து நீ எனக்கு அடிமைன்னு காட்டி கொடுக்க அங்கிருந்து புறப்பட்டு சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் பல பதிகங்களை பாடிக்கொண்டு திருமணம் செய்து கொண்டு இருந்த காலத்துக்கும் சிவகைங்கரியங்கள் செய்து கொண்டு சிவனடியார்களை பூஜித்துக் கொண்டு காலத்தை கழித்தார். ஆனால் அப்பர் பெருமானுக்கு 80 பிராயம் அப்போதுதான் அவரை தடுத்தாட்கொண்டதே. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, இந்த நாயன்மார்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய பூர்வ ஜென்ம பந்தம் என்னங்கிற ஒரு கதை இருக்கு, அப்பர் பெருமானுக்கெல்லாம் அது முதலே பார்த்தோம். இவர் முற்பிறவியிலே வாக்கீச முனிவர் என்ற பெயரிலே கைலாய சாரலிலே ஒரு முனிவராக விளங்கினார் என்றும், ராவணேஸ்வரன் அவன் ரதத்தை ஏற்றி கொண்டு ஏறி வரும்பொழுது எதிர்க்கே கைலாயமலையை பார்த்தபொழுது அதை பிரதட்சணமாக செல்லாமல் கைலாயமலையை என் வழியிலிருந்து நகர்த்துவேன்னு சொல்லி இறங்கி அதை நகர்த்த முயற்சித்தானாம். அப்பொழுது அங்கு வாக்கீச முனிவராக இருந்தவர் வருகிறார், அதிலே கைலாயமலையை பிளந்தெடுக்க அவன் முயற்சி செய்து பரமேஸ்வரன் தன்னுடைய வலதுகால் கட்டை விரலால் அழுத்த அதிலே அவன் சிக்கி தவித்தான். அவன் துன்பப்பட்ட அந்த நிலையிலே அவன் துன்பம் நீக்க ஒரு வழியே அந்த வாக்கீச முனிவர் சொன்னார், இந்த மலை மேலே வீட்டிருக்கும் இறைவன் இசைக்கு மயங்குபவன், அவன் இப்பொழுது அப்படி கடினமாக வைத்திருந்தாலும் நீதான் இசை வல்லவன் ஆயிற்றே, வீணை வல்லவன் ஆயிற்றே, வீணை மீட்டி பாடு, இறைவன் மயங்கி உனக்கு அனுகிரகம் செய்வான்னு சொல்லி ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். இதை செய்தவர் வாகீசருங்கிற அந்த முனிவர். இப்படி ராவணேஸ்வரனை தப்பிக்கும் விதமாக ஒரு வழியை சொன்னதினாலே அவர் பின்னாளிலே இங்கே வந்து பிறந்து வாழ வேண்டியது. இதற்கு சுவைபட ஒரு காரணம் சொல்லுவார்கள், அப்படித்தான் ஒரு உயிர் அங்கே துன்பப்படுகிறதேன்னு அவர் காப்பாற்ற முனைந்தார், அதற்கு போய் அவர் பூலோகத்தில் பிறக்கணும்னு ஒரு சாபம் எல்லாம் கிடைக்குமா, சாபம் இல்லை அடுத்த ஜென்மாவில் இப்படி வந்து பிறக்கணும்னு ஒரு நியதி இருக்க முடியுமான்னா
ஒரு உயிர் அங்கே கைலாயமலையினுடைய பாரம் தாங்காமல் சிக்கி தவித்து துன்பப்படுகிறதே என்று பயந்து உடனடியாக அதற்கு தப்பிக்கக்கூடிய ஒரு உபாயத்தை காட்டி கொடுத்தவர். நிச்சயமாக இந்த உலகிலே சிக்கி பாரம் தாங்காமல் அழுந்தி கிடக்கும் உயிர்கள் தப்பிக்கும் உபாயத்தையும் காட்டி கொடுப்பார் என்ற காரணத்தினாலே உயிர்கள் பேரிலே அவருக்கு இருந்த அந்த ஒரு இரக்கத்தினாலே இங்கே அவர் பிறக்கும்படியாக செய்து நாம் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்திலிருந்து அதில் சிக்கி தவிக்கும் பாரத்திலிருந்து நம்மை நாமே மீட்டுக் கொள்ளும் வழியை இவர் புகழ்வார் என்னும் எண்ணத்தினாலே பரமேஸ்வரன் அவருக்கு இப்படி ஒரு கர்மா ஒழியும்படியாக அவர் சமண சமயத்திலிருந்து அங்கிருந்து துன்பப்பட்டார். சூளை நோயினாலே துன்பப்பட்டார். அப்பொழுதே அவருக்கு உடல் பேரில் இருந்த எண்ணம் எல்லாம் விட்டு போயிருக்கணும். இல்லைன்னா பல்லவ மன்னன் அவரை துன்பப்படுத்தும் விதமாக விஷத்தை கொடுத்த பொழுது அதை அருந்தினார். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம்னு சொன்னார். யானை மிதிக்க வந்த பொழுது தைரியமாக அமர்ந்திருந்தார். கற்றுனை பூட்டியோர் கடலிலே பாய்ச்சிய போதும் நமக்கு துணையாவது நமச்சிவாய மந்திரம் என்று இருந்தார். உடல் பேரிலே இருந்த ஆசை அவருக்கு என்று ஏதோ காலத்திலேயே ஒழிந்து விட்டது. அதனால் கைலாய யாத்திரையெல்லாம் அவருக்கு ஒரு இந்த இடத்துல அவர் உயிர் துன்பப்பட்டதெல்லாம் அவர் தியாஜ்யமே அவர் உயிர் தியாஜ்யம்ங்கிறத புரிந்து கொண்டதனால் லட்சியம் செய்யாமல் இருந்தார். அப்படியான அப்பர்பெருமான் தீங்கு நீக்கிய யாக்கை இனி அந்த உடல் பேரிலே இருந்த குற்றம் எல்லாம் நீங்கப்பட்டு விட்டது. ஏன்னா அவனுக்கென்று உழைத்தது இல்லையா? இத்தனை நாள் பெரும் பாவச்சுமையாக சுமந்து கொண்டிருந்த அந்த உடலானது சிவனுக்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டதினாலே அது குற்றம் நீக்கிய யாக்கையாகி தீங்கு நீக்கிய யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார். தொழுது எழுந்து நல் தொண்டரை நோக்கி விண்தலத்தில் எழு பெருந்திருவாக்கினால் விழுந்து நமஸ்கரித்து எழுந்தார். பார்த்த அந்த தம் தொண்டரை பார்த்து மறுபடியும் ஒரு அசரீரியை எழுப்புகிறார் இறைவர். இறைவர், இப்பொய்கை மூழ்கி நமை நீ கைலையில் இருந்து அம்முறை தொழுதெழுந்த நல் தொண்டரை நோக்கி விண்தளத்தில் எழு பெருந்திருவாக்கினால் இறைவன் இப்பொய்கை மூழ்கி நம்மை நீ கைலையில் இருந்த அம்முறைமை பழுதில் சீர் திருவையாற்றில் காண். தொழுதெழுந்த அந்த தொண்டரை பார்த்த இறைவன் ஒரு அசரீரி எழுப்புகிறார். ஒரு பொய்கையை அந்த இடத்திலே ஏற்படுத்தி அந்த பொய்கையை சுட்டி காட்டி இந்த பொய்கையில் நீ இப்பொழுது மூழ்கி எழுந்திருக்கணும். ஒரு குளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதிலே நீ மூழ்கி எழுந்திருக்கணும். மூழ்கி எழுந்திருத்தால் நாம் கைலையிலே உமாதேவியாரோடு வீட்டிற்கும் அந்த திருக்கோலத்தை நீ திருவையாறிலே காணலாம், திருவையாற்று திருப்பதியிலே காணலாம்னு சொல்றார். பழுதில் சீர் திருவையாற்றில் கான் என பணித்தார். பழுதில் சீருங்கிறார், குற்றமற்றதான திருவையாறு. சிவக்ஷேத்திரத்திற்கு ஒரு குற்றம் கூட வருமானன்னா கைலாய மலை போலே குற்றம் செய்தவர்கள் அதை நெருங்க முடியாதுங்கிற அளவில். ஏன்னால் அந்த ஊரிலே அப்பர் பெருமானுக்கு நடந்த அதிசயத்தை அடுத்த பாடலிலே பார்ப்போம். அப்போது தெரிந்துவிடும் திருவையாற்றிற்கு கைலாயத்திற்கு ஒப்பான இந்த ஸ்தானத்தை எதனால் கொடுத்தார் என்று. பழுதில் சீர் திருவையாற்றில் குற்றமற்றதும் பெருமையுடையதுமான திருவையாற்றிலே காண் அப்படிங்கிறார். கைலாய காட்சியை கொடுப்பதற்கு தென்னாட்டிலே சிவபெருமான் தேர்ந்தெடுத்த ஒரு திருத்தலம் திருவையார். மூழ்கினமை நீ கைலையில் இருந்த முறைமை பழுதில் சீர் திருவையாற்றில் காண் என பணித்தார். ஆதி தேவர் தம் திருவருள் பெருமை யார் அறிந்தார்? போத மாதவர் பனிமலர் பொய்கையில் மூழ்கி மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகெலாம் வியப்ப. ஆதி தேவர் தம் திருவருள் பெருமை யார் அறிந்தார்? சிவபெருமான் ஒரு கட்டளை இட்டால் அதை செய்து முடிக்கும் பொழுது அதிலிருந்து நாம் பெறும் பலன் என்ன என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அவன் கட்டளை எதுன்னா நமக்கு விதித்திருக்கும் தர்மம். இந்த அத்தனை நாயன்மார்களையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒருவரும் ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கென்று சில பணிகள் இருக்கும். அந்த பணிகளை செவ்வனே செய்து வந்தார்கள். சோதனை வரும் பொழுதும் அதிலிருந்து விலகி செல்லாமல் வந்த சோதனைக்கு நடுவே ஒரு வழியை காட்டி கொண்டு அந்த தர்மத்தை தொடர்ந்தார்கள். அதனாலே இறைவன் அவரை தடுத்தாட்கொண்டான். சோதனை காலம் முடியும் பொழுது அந்த அவர்கள் கை கொண்டிருந்த அந்த தர்மத்திற்கு ஒரு பங்கம் வரும் விதமாக சோதனை கொடுத்து அதிலிருந்தும் அந்த சிரமத்தை தாங்கி கொண்டு அவர்கள் விட்டு பிரியாமல் தர்மத்தை விடாமல் இருந்த க்ஷணத்திலே இறைவன் அவருக்கு அனுகிரகம் தருவான். இப்படித்தான் அத்தனை நாயன்மார்கள் வரலாறும் வரும். போத மாதவர் பனிமலர் பொய்கையில் மூழ்கி, அதனாலே சிவபெருமான் எக்காரணத்தை கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்வான் என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. எந்த நிமிஷத்தில் யாரை கொண்டு அனுகிரகம் செய்வான் என்பதும் நம் யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. யோசித்தே பார்த்திருக்க மாட்டோம். அந்த இடத்துல சிவஸ்வரூபமாக யாரான வந்து நமக்குன்னு அந்த நேரத்திலே இருக்கும் ஒரு இன்னல் இருந்து நம்மை மீட்டிருப்பார்கள். என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமேன்னு அதனால தான் பாடுறார். என்ன தபஸ் செய்தாய் இன்னைக்கு வந்து இந்த சிவக்ஷேத்திரத்தை தரிசனம் செய்வதற்கு? என்ன தபஸ் செய்தது இந்த மனசு இன்றைய ஒரு நாள் உன் பெருமையை கேட்பதற்கு? இன்று அமர்ந்து கொஞ்ச நேரம் பஞ்சாட்சரம் ஜபிக்க முடிஞ்சதே என்ன என்ன புண்ணியம் நான் செய்தேன்? இது அவர்களுடைய நிலை.